Hi smart cookies, in word today we are going to learn a new word, bosom. Bosom அப்படினா இத எப்படி pronounce பண்ணா bosom, how to pronounce this word? Bosom. Bosom-னா very close, intimate அப்படினா அர்த்தம். Very close, ரொம்ப நெருங்கிய, நெஞ்சுக்குள்ளே வைத்திருக்கிற அப்படினா அர்த்தம். So let us see the word in example. I share my joys and sorrows to my bosom friend. I share my joys and sorrows. என்னோட சுகங்களையும் துக்கங்களையும் என்னுடைய நெருங்கின தோழி கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். யாருமே இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி பூசம் ஃப்ரெண்ட் டு ஷேர் வித். யாருமே எனக்கு நெருங்கிய தோழிகள் கிடையாது, அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பூசம்னா வெரி க்ளோஸ் இன்டிமேட் ஃப்ரெண்ட். She held the wounded puppy to her bosom. She held the wounded puppy இங்கே வச்சுக்கிட்டா, அடிப்பட்ட நாய்க்குட்டியா அவ இங்கே வச்சுக்கிட்டா. இந்த பார்ட் நம்ம பூசும் அப்படின்னு சொல்லுவோம், நெஞ்சுக்குள்ள நெஞ்சு கிட்ட வச்சுக்கிறது. ஸோ ஷீ ஹெல்த் அ வூண்டட் பப்பி, அடிப்பட்ட நாய்க்குட்டி அவ நெஞ்சு பக்கத்துல வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றதுதான் பூசும். அவ நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டா, எதுவுமே ஷேரே பண்ணல அப்படின்னா ஹீ கெப்ட் ஆல் ஹிஸ் சாரோஸ் இன் ஹிஸ் பூசும். அவன் எல்லாத்தையும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டா, அவனுடைய துக்கங்களை யாருக்கிட்டையும் அவன் சொல்லவே இல்லை, அவனோட பிரச்சனை என்னன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு. ஸோ பூசும் மீன்ஸ் வெரி க்ளோஸ், இன்டிமேட் அப்படின்னு அர்த்தம். சரியா, தமிழ்ல என்ன நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்கிட்டு அவ்வளோ க்ளோஸா அப்படின்றாங்க. தேங்க்யூ சில்ட்ரன். Thank you. Thank you. Thank you. Yes.